ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஒன் டே விலாக். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதனால நான் வந்து எங்கள் சொந்த வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன் காலையில் எழுந்துட்டு. அங்கே ஒரு வந்து கோயிலில் வந்து சித்திரை ஒன்று, ஒரு நம்ம கிராமத்து கோயிலெல்லாம் ஒரு ஒரு நாள் வைகாசியில் சித்திரின்னு ஃபங்க்ஷன் வரும்ல, அது மாதிரி காளியம்மன் ஃபங்க்ஷன் இன்னைக்கு. ஸோ சித்திரை ஒன்று, அதுக்காக நானும் என் பசங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஸோ சாமியை கும்பிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து விலாகை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, தேங்காய் பழம் பத்தி சூடம் அதெல்லாம் வாங்கிட்டு சாமிக்கு வந்து பூவும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஏன்னா அங்கே போய் கடை இல்லைன்னா அப்புறம் வந்து அலைஞ்சிட்டு இருக்கணும்ல அப்படிங்கிறதுனால போகிற வழியிலே நான் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். சரி, வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் போயிட்டோம். நம்ம வந்து திருச்சி சிதம்பரம் பைபாஸ் வந்து எங்கள் ஊர் வழியாக தான் போகுது. ஸோ செம்மையாக வந்து ரோடு போட்டாங்க. கொஞ்சம் முன்னெல்லாம் வந்து முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ரோடு வந்து இப்போ 4 லைன் ரோடு போட்டங்காட்டி நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஆனால் இன்னும் அங்கே கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்குது. நம்ம வீட்டு நம்ம ஊர் பக்கத்துலலாம் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கெல்லாம் இன்னும் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த லைன் வருது, அது இதுன்ட்டு கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பட் அங்கங்கே வந்து போட்டுட்டாங்க. ஸோ ஈஸியாக இப்போ இருக்குது, நம்மளுக்கு ஓட்டுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது. இல்லை இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஓட்டவே முடியாது. இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் திருச்சி சிதம்பரம் போகணும் அப்படின்னா முன்னெல்லாம் சுற்றி போகணும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் ரோடாக உங்களுக்கு போடுறாங்க. வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். கூட்டம் இல்லை. ஸோ போய் கடகடன்னு கடகடன்னு இல்லை, மெதுவாக அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு, வேறு ரொம்ப வெயிலாக அதனால் அங்கே உட்கார முடியல. ஸோ அதனால் அப்படியே சாமியை கும்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டாங்க. இங்கே வேடிக்கையை அந்த கடையெல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அந்த கடையை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போய் நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நான் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிற மரத்துக்கெல்லாம் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு மோட்டர் சவுண்டு. ஸோ அப்படியே வந்து சரி கொஞ்ச நேரம் மாமரத்தடியே படுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக விடணும்ல, ஏன்னா ரொம்ப வெயில் சீசன் அப்படிங்கிறனால ரொம்ப ஃபுல்லாக விடணும். அவர் வந்து கொஞ்சம் லேட்டாக விட்டால் பரவாயில்ல, பட் இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாக வந்துட்டுருக்குது, தண்ணி வந்து தொட்டிலேருந்து வளைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறனால சரி மதியமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து தண்ணி விட்டுட்டுருக்கேன். ஸோ நான் தண்ணி விட்டுட்டு நான் கிளம்பணும், உங்களை கிளம்பிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து நேராக வீட்டிலேருந்து நேராக சைட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் ஒரு 4:00 அந்த மாதிரி. ஏன்னா வந்து காம்பவுண்ட் வால் எடுக்கணும். ஸோ நம்ம செப்டிக் டேங்க் அதெல்லாம் போனால் பயோசெப்டிக் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அதுக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் குழி தோண்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது வந்து ஒரு அளவு வந்து பார்க்கறதுக்காக நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ அதை தான் வந்து உங்கள் உடப்பு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வந்துட்டு நான் வந்து வீடியோ எதுவும் எடுக்கலை, நேராக அப்புறம் வந்து இருட்டாயிடுச்சு அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப குட்டி விலாகாக இருக்கும். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவோடு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், பாய்.